அபயத்தை காட்டிய வெள்ளாளர்கள் நிற்காமல் ஓட்டம் எடுத்த ராசா. மதுரையில் சம்பவம். திமுக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருப்பவர் ஆண்டிமுத்து ராசா. இவர் திமுகவை வளர்க்கும் பணிகளில் ஈடுபட கட்சி தலைமை அறிவுறுத்திய நிலையில் அதற்கு நேர் எதிராக திமுகவிற்கு வேட்டு வைக்கும் வகையில் ஆர் ராசா பேசிய ஒரு வார்த்தை இன்று மதுரையில் காரை நிறுத்தாமல் ஆர் ராசா ஓடும் அளவிற்கு நிலைமை மோசமாகியிருக்கிறது. சுதந்திர போராட்ட தியாகியும் நாட்டிற்காக தனது சொத்துக்களை தானம் செய்து சுதேசி கப்பல் ஓட்டியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வெள்ளாளர் சமுதாயத்தின் உயர்ந்த தலைவராக பார்க்கப்படும் சிதம்பரம் பிள்ளை பெரியாரிடம் கெஞ்சினார் என ஆர் ராசா பேசிய பேச்சு திமுகவைச் சேர்ந்த வெள்ளாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பை உண்டாக்கியிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி குறித்து தனிப்பட்ட முறையில் ஆர் ராசா பேச அது கொங்கு மண்டலத்தில் பெரும் பின்னடைவை திமுகவிற்கு கொடுத்தது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள நேற்று மதுரை சென்றார் ராசா. அப்போது ராசாவிற்கு எதிராக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா தலைமையில் மதுரை ஒத்தக்கடை பாலா தலைமையில் வெள்ளாளர் அமைப்பினர் ஆர் ராசாவை எதிர்த்து கருப்பு கொடி காட்டி அவரது காரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னதாக ஆர் ராசா வரும் வழியில் வெள்ளாளர் அமைப்பினர் குவிந்த நிலையில் பாதையை மாற்றி ஆர் ராசா பயணித்ததாகவும் ஆனால் அந்த தகவல் அறிந்து பலர் ராசாவை எதிர்க்க குவிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ராசா தொடர்ச்சியாக சமுதாயத்தில் உயர்ந்த தலைவர்கள் குறித்து சர்ச்சையாக பேசுவது திமுகவிற்கு தென் மாவட்டங்களில் பெரும் பின்னடைவை கொடுக்கும் என்றும் குறிப்பாக அனைத்து சமுதாய மக்களும் நேசிக்கும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை குறித்து ராசா பேசியது திமுகவிற்கு தேர்தலில் பெரும் பின்னடைவை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது.